रूपाय विश्वत् हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वे नुम वागीषा यदने वक्षसि वक्ष ये हृदय संवृत् तं अहम् भजे <coughs> जन्मा से यदरतचाथेष्वस्वराटि तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यूरय तेजो वारिमृतां यथा विन यसर्गो मृषा धामना स्वेन सदा नरस्तकोहक सत्यंपर धीमह अधिदैवम् अथ अध्यात्मम् अधिभूतमिति प्रभुः यथैकं पौरुषं वीर्यं त्रिधाभिद्यत तच्छृणु अन्तःशरीर आकाशात् पुरुषस्य विचेष्टतः <coughs> सहो बलं जज्ञे ततः प्राणो महान् असुः अनुप्राणन्ति यं प्राणाः प्राणन्तं सर्वजन्तुषु अपानन्तम् अपानन्ति नरदेवम् इव अनुगाः प्राणेन क्षिपता क्षुत् त्रिट् अन्तरा जायते प्रभुः प्रभो पिपा जक्षतमुख निरभिद स तपोतप्यत बहुश प्रजाएती उपनिषद्वाक्यल श्रुतिवाक्यल इरकुंबड़ी भगवान ननत्सर வந்து பலவாறாக ஆகுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டர் அந்த பலவாறாக ஆகறதுக்காக ஒவ்வொன்னா எப்படி சிருஷ்டி ஏற்பட்டதுங்கிற ஒரு ஒரு ப்ராசஸ்ஸ இப்ப வந்து ஸ்ரீ சுகர் பரிக்ஷுத் மகாராஜாவுக்கு சொல்லிட்டு வர்றார் அதிதெய்வம் தெய்வம் அத்தியாத்மம் அதிபூதம்னு முதல்ல வந்து மூன்றாக தன்னை பிரிச்சின்றார் அந்த மூன்றாக பிரியும் பொழுது ஓ ஜீவன் ஈஸ்வரன் ஜகத்து சோ பிரம்மஸ்வரூபம் அதுதான் அதிர்ஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய பகவான் அதுக்கு மேல உங்களுக்கு வந்து தன்னை மூணா பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் அந்த இந்திரியத்துக்கு அதாவது ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்துன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து ஆத்ம விஷயக்கமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தேவதா ஸ்வரூபம் ஆத்ம விஷயக்கம்ங்கும் பொழுது ஜீவன்ல இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஈஸ்வரன் அதுக்கு அந்த சக்திக்கு அதிதேவத்தையா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் யாரு சூரியன் சந்திரன் இந்த மாதிரி ஒவ்வொரு அஹ் அதிதேவத்தையாக இருக்கக்கூடியவனும் அதுக்கேத்த அந்த விஷயத்த கிரகிக்கக்கூடிய இந்திரியம் இது மூன்றாக எப்படி ஒவ்வொன்னு பிரிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இந்த இடத்துல அதுல முதல்ல வந்து ஜலம் ஜலத்துல இருந்து இருக்கும் பொழுது அந்த ஆகாசத்திலிருந்து இந்த புருஷன் வந்து சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஒரு சேஷ்ட பண்ணும் பொழுது பிராணன்னுங்கிறது ஏற்படுறது அனுப்பிராணந்தி எம் பிராணஹா பிராணந்தம் சர்வ ஜந்துஷு எல்லா ஜந்துக்களினிடத்திலும் அந்த பிராணன் முக்கியமான பிராணன பின்தொடர்ந்து மத்த பிராணன்கள் எல்லாமே வர்றதுங்கிறதுனால அணு பிராணந்தி பிராணனை பேஸ் பண்ணிதான் நமக்கு வந்து இதனுடைய இருப்பு இந்த சரீரத்தினுடைய இருப்பு இருக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பிராணனை முக்கியமாக சொல்றோம் அது இருக்கும் பொழுது பிராணன்கள் அஹ் பிரா பிராணிய வந்து பிராணினகான்னு சொல்றதே காரணம் என்னத்தினாலன்னா பிராணின்னு சொல்றதே பிராணனை உடையதாக இருக்குங்கிறதுனாலதான் பிராணின்னு சொல்றோம் எம் யயா பிராணினகா பிராணவந்தகாங்கும் பொழுது அத ஒரு சரீரமா பகவானுக்கு சொல்றோம் அந்த பிராணன்னு அந்த பிராணம் விலகும் பொழுது அபானந்தி அபானந்தம் வெளியில போகும் பொழுது இந்த மத்த விஷயங்கள்லாமோ மற்ற இந்திரியங்கள் அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வெளியில போயிடுறது பிராணன் இருக்கும் வரையில் நம்ம வந்து கேக்குறோம் அது இல்லாத பொழுது யாருமே அதை பத்தி விசாரிக்கிறது இல்ல ஜடப்பொருளாக போயிடுறது அடுத்த ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா இந்த பிராணனுடைய காரியங்களான பசி தாகம் பிராணேன கஷிபதா இந்த பிராணன் மேலும் கீழும் இந்த சரீரத்துல நமக்கு வந்து அசையும் பொழுது சுத்து திருட்டு இதெல்லாம் பிறக்கிறது பசி தாகம் பசி தாகம் அத வந்து நம்ம ஏற்றுக்கணும் தீர்மானம் பண்றான் பி பாதும் பார்த்தும் இச்சா இருப்பதனால அதாவது இப்ப ஒரு ஆசையை ஏற்படுத்தி கொண்டு சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையை ஏற்படுத்தி கொண்டு முகத்தை சிருஷ்டி செய்தார் அதாவது நிரபித்தியத்தைங்கறச்சி தனக்கு தானே அந்த முகத்தை வெளிப்படுத்தி கொண்டார் நிரபித்தியத்தை உடச்சிண்டு வெளியில வந்ததுங்கிற மாதிரி அதை வந்து அஹ் மாதிரி அர்த்தத்துல இல்ல இந்த இடத்துல அதை லட்சணையா அப்படி எடுத்துக்கணும்னா மேனிஃபெஸ்டெட்னு அர்த்தம் அவருக்கு இப்ப சாப்பிடணும் குடிக்கணுங்கிற ஆசை வந்ததுனால அவரிடத்துல அந்த சரீரத்துல உங்களுக்கு முகம்ங்கிறது வெளிப்பட்டது முகம் வெளிப்பட்டதுங்கும்பொழுது எல்லா சரீரத்திலும் ஜீவனுடைய சரீரத்திலையும் வெளிப்பட்டது அதுக்கு உண்டான அதிதேவத்தையான ஒவ்வொரு தேவத்தையும் வெளிப்பட்டார் அதுக்கு உண்டான சக்தி அதுக்கு உண்டான இந்திரியங்கள் அப்படியே ஒரு காலம் மாதிரி போட்டுன்னு வந்துடலாம் அந்த இருந்து வாய்க்குள்ள இருக்கக்கூடிய பல ஆர்கன்ஸ் அடுத்தது சொல்ற முகத்தா தாலு நிர்பின்னம் ஜிஹ்வா தத்திர உபஜாயத்தே ததோ நானாரோ ஜக்யே ஜிஹ்வையா ய அதிமியத்தை முகத்தக வாயிலிருந்து தாலு தாலுங்கிறது வந்து நம்ம இந்த பாலட்னு சொல்லலாம் அல்லது இந்த சைடு டீக்ஸ்னு சொல்லலாம் யூஸ்வலி அந்த வந்து இந்த அதாவது ச இது வந்து தாலப்ய எழுத்துக்கள்னு பேரு கண்டியம்ங்கிறது க என வரக்கூடிய வார்த்தைகள் இந்த தாலுங்கறத யூஸ்வலி அந்த சைடு போர்ஷன் சைடுல எங்க நம்மளுடைய அந்த தொட்டுண்டு வர்றதோ தாலு சேங்கும் பொழுது உங்களுக்கு எந்த சைடுல அந்த நாக்கு தொட்டு இருக்கோ அதுக்கு வந்து தாலுன்னு சொல்றோம் அல்லது கன்னப்பிரதேசம் உள்கன்ன வந்து தாலுன்னு சொல்றா சில பேர் ஸோ அது ஒரு ஒரு பார்ட் இன்சைட் த மவுத் இதெல்லாம் எதுக்குன்னா ஏன்னா அடுத்தது வந்து விவக்ஷோகோ முகதகாங்கிற பேசணும்னு ஆசைப்படுகிறார் பேசும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த பலவிதமான பார்ட்ஸ் இருந்தாதான் அந்த பார்ட்ஸ் தொட்டுண்டு அந்த சவுண்ட் வரும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான சவுண்ட் வெளிப்படும் அதுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் பேர் சோ முகதஹா தாலு நிர்பின்னம் வாயிலிருந்து அந்த தாலு அப்படிங்கிற ஒரு பார்ட்ட வெளியே தோன்றிற்று நிர்பின்னம் உண்டாயிற்று அதுக்கப்புறம் தத்திர ஜிக்வாம் உபஜாயதே அந்த இடத்துல முகே முகத்தில் அல்லது அந்த தாலுவில் சில பேர் அதை சொல்றா சோ அப்ப தாலுங்கும் பொழுது அந்த அந்த பக்கத்து சைடு இடத்துல உங்களுக்கு நாக்கு உண்டாருதுங்கிற இதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து விசாரிச்சுட்டு இருந்தோம்னா சயின்ஸுக்கும் இதுக்கும் ஒட்டி வரலையேங்கிற மாதிரி வேற தோணிடும் நமக்கு அதனால அப்படியே தத்துறேங்கும் பொழுது வாயில்னு எடுத்துட்டா பெட்டர் நிறைய டிரான்ஸ்லேஷன்ல நீங்க வந்து அந்த தாலுல உங்களுக்கு வந்து ஜிக்வா உண்டாச்சுன்னு சொல்லுவா அதை விட இது பெட்டர் அங்க அந்த முகத்தில் நாக்கானது நாக்குங்கிற ஒரு உண்டாச்சு கர்மேந்திரியம் இதெல்லாம் அந்த நாக்கு இருந்ததுனால நாக்குல பல இடங்கள்ல உங்களுக்கு ஒவ்வொரு ரசத்தை அனுபவிக்கிறோம் ஸ்வீட்டுங்கிறது உங்களுக்கு நாக்குனுடைய நுனியில அனுபவிக்கிறோம் அஹ் கசப்புங்கிறது நாக்கு கடைசியில போய் அனுபவிப்போம் முதல்ல நுனியில கசப்புங்கிறது தெரியாது சில சமயம் நம்ம வந்து சாப்பிட்ட அப்புறம் ஒரு கசப்பு தெரியுது அப்படின்னா அந்த கசப்புங்கிறது அந்த நாக்கினுடைய அடிபாகத்துல பின்பாகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த டேஸ்ட் பட்ஸ்னால நமக்கு தெரியுறது சோ நாக்கினுடைய பலவிதமான பிரதேசங்கள்லதான் உங்களுக்கு பலவிதமான ரசங்களை நம்ம அனுபவிக்கிறதுனால தட்டகா பிறகு நானா ரசகா ஜிஹ்வையா நாக்கினால் யகா அதிகம்யதே எதை நாம் அறிகிறோமோ எது நம்மளால் எது புரியப்படுகிறதோ அதிகமியதே அது உங்களுக்கு வந்து அஹ் நானா ரசகா அப்படிப்பட்ட நானா ரசகாங்கிறது ஜக்மே உண்டாயிற்று வந்து தாலுங்கிறது அதிஷ்டானம்ங்கற அதுக்கு மேல ஜிஹ்வாங்கிறது இந்திரியம் நானா ரசகா விஷயா தேவதா ஜாத்தவியா இது வந்து ஸ்ரீதர சுவாமி அங்கங்க நமக்கு வந்து எது அதிஷ்டானம் எந்த இடத்துல எந்த இந்திரியம் ஏற்படுறது அந்த இந்திரியம் அனுபவிக்க கூடிய விஷயம் என்னது அதுக்கு அதி தேவத இருக்கக்கூடிய தேவதா எது ஏன்னா ஜலம்ங்கிறோம் ஜலத்தினாலதான் வந்து உங்களுக்கு அந்த ரசம் அஹ் தெரியறது ஜலம் இருக்கிறதுனாலதான் ஜலத்தினுடைய பிராதானியம் அந்த ஜிஹ்வால இருக்கிறதுனாலதான் நமக்கு ரசத்தை அனுபவிக்கிறோம்னு இருக்கு தர்க்கசங்கரத்துல அதே இங்கே வந்து அதுக்கு தேவதையா இருக்கக்கூடியவர் வருணன் அதனால நாக்குக்கு அந்த ரசனேந்திரியத்துக்கு சோ தாலு அதிஷ்டானம் அதுதான் உங்களுக்கு வந்து சப்ஸ்ட்ராட்டமா இருக்கு அஹ் ஆஹ் தாலு அதிஷ்டானம் அதுக்கப்புறம் ஜிக்வா இந்திரியம் நானா ரசகா பலவிதமான ரசம்ங்கிறது உங்களுக்கு விஷயம்

அந்த தாலூலிலே இருந்து உங்களுக்கு வந்து ஜிக்வாங்கிறது உண்டாயிருக்கு அது இந்திரியம் அந்த ஜிக்வா அனுபவிக்க கூடியது ஆனது பலவிதமான ரசங்கள் அது விஷயம் அதுக்கு தேவத அதிஷ்டானபூதமான தேவதை யாருங்கிறது வருணன் இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் இருக்கு அங்கங்க நமக்கு வந்து பாகவதம் ஸ்லோகத்துல மூலத்துல இல்லைன்னா வியாக்கியானத்துல அவர் நமக்கு கொடுத்துருவார் உம் விவக்ஷோஹோ முகதா பூம்னா வன் வாக் வியாகிருதம் தயோகோ ஜலேச்சேதிரம் நிரோத சமஜாயத இப்ப அடுத்தது இந்த வாய் வந்துருத்து தூ அதுக்கேத்த தாலு அதுக்கப்புறம் ஜிக்வா நாக்கு இதெல்லாம் வந்ததுனால உடனே பேசணுங்கிற ஆசை ஏற்பட்டது பேசணுங்கிற ஆசை வந்து விவக்சாங்கிறது மனசுல இருந்து உண்டாகணும் அதுக்கப்புறம் அந்த முகத்திலேருந்து உங்களுக்கு உண்டான சக்தி ஏற்படும் சோ ம மனசுல வார்த்தைகள் இருக்கலாம் அது விவக்ஷா வக்தும் இச்சா அந்த விவக்ஷோஹோ பூம்னஹா வக்தும் இச்சோஹோ பேச விரும்பிய பூம்னஹா அந்த பகவானுடைய அல்லது அந்த பரம்பொருள் பரம்பொருளினுடைய முகத்தகா வாயிலிருந்து வன்னிஹி வாக்கு தயோஹோ வியாகிருதம் மூணு விஷயங்கள் இப்ப வெளியில வந்தது வன்னி அக்னி தேவதை வாக்கு அப்படிங்கிற இந்திரியம் ஏன்னா வெறும் நாக்கு எல்லாமே இருக்கலாம் ஆனா அத வந்து நமக்கு வந்து பேச வைக்கக்கூடிய இந்திரியமுங்கிறது தனி காதுங்கிறது ஒரு விஷயம் எல்லா இதுவும் நமக்கு வந்து பர்ஃபெக்டா இருந்தா கூட சம்டைம்ஸ் நமக்கு காதுல கேட்கறது கிடையாது பிகாஸ் அந்த இந்திரியம்ங்கிறது ஒரு தனி சக்தி அதுல மேபி அது வந்து அந்த நர்வ் கனெக்ஷனுங்கலாம் உங்களுக்கு வந்து மனசுக்கும் அந்த இதுக்கும் பிரெயினுக்கும் உண்டான அந்த நர்வஸ் பண்டில் கனெக்ஷனா இருக்கலாம் ஆனா நமக்கு அதை இந்திரியம்னு இங்க சொல்றோம் அந்த இந்திரியம் எது வாக் அப்படிங்கிறது இந்திரியம் பேச்சுங்கிற ஒரு இந்திரியமானது வாயிலிருந்து ஏற்பட்டது ஏன்னா அவருக்கு வந்து பேசணும்னு ஆசைப்பட்டதுனால பூம்னஹா நாராயணருடைய முகத்தகா வாயிலிருந்து வன்னி தேவதா வன்னிங்கிறது உங்களுக்கு தேவதை வாக்குங்கிறது இந்திரியம் அதற்கு விஷயமாக இருக்கக்கூடியது பேச்சு வியாகிருதம் அந்த வியாகிருதம்ங்கிறது என்ன தயோகோ வியாகிருதம்ங்கிறார் தயோஹோ வியாகிருத்தம்னால இந்த இடத்துல என்ன சொல்றார் தயோகோ இது இந்திரிய தேவதா அதீனத்துவம் கர்மணா தர்ஷயதி தயோஹோ வன்னி வாக்கு இவ்விரு இவ்விரண்டினுடைய வியாகிருதம் செயலாக இருக்கக்கூடிய வியாகிருதம் பாஷணம் பேச்சு வியாகிருதம் வியாஹாரா அப்படின்னா பேச்சுன்னு அர்த்தம் வியாகிருதம் பாஷணம் பேச்சுங்கிறது எதனுடைய காரியமா இருக்கு வன்னிங்கிற தேவத்தை வாக்குங்கிற இந்திரியம் இவைகளினுடைய கர்மா செயலாக இருக்கக்கூடிய வியாகிருதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வந்தது முகம்ங்கிறது அதிஷ்டானமா ஆயிடுது இந்த இடத்துல சோ அதிஷ்டானம் தேவதை முகதா அதிஷ்டானத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னதுனால இந்த முகம்ங்கிறது அதிஷ்டானமா போயிடுறது அதிஷ்டானம் வியாகிருதம் பேச்சு பாஷணம் உங்களுக்கு செயல் விஷயமாக ஆர்த்தம் ஜலேஜ ஏதசிய இது அடுத்த இதுக்கு போறது ஆஹ் மேல நெக்ஸ்டுக்கு போயிடுறது ஏன்னா பிராண வாயுவுக்கு அடுத்தது போகிறது ஜலேச்ச ஏதசிய சுச்சிரம் நிரோதகா சமஜாயத ஜலே ஜலத்திலேயே வெகு காலம் இந்த பகவானுக்கு ஒரு நிரோத அந்த இருப்புங்கிறது ரொம்ப நாளா இருந்தது அதாவது பிராண நிரோதகாங்கிற ஒரு அஹ் அர்த்தம் அதுக்கு பிராண வாயுனுடைய அடைப்புங்கிறது சமுதாயத்தை உண்டாயிற்று ஏன்னா ஜலத்திலேயே இருந்தா நம்மளே அனுபவிப்போம் இல்லையோ அஹ் நம்மளால இருக்க முடியாது சில பிராணிகளுக்கு உங்களுக்கு ஜலத்திலேயே இருக்க முடியும் சில பிராணிகளுக்கு ரெண்டு இடத்துலயும் இருக்க முடியும் ஒரு ஆமையை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஜலத்திலயும் இருக்கும் டெரஸ்ட்ரியலாவும் இருக்கும் ஆம்பிபியன்ஸ்ங்கிறோம் அதே வந்து ஜலத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கெல்லாம் வெளியில வந்தா இருக்க முடியாது இங்க மனுஷியனாக பலவிதமான பிராணிகளை வந்து அவர் சிருஷ்டி பண்ணணும் மேலும் உங்களுக்கு வந்து அந்த வாயு அதாவது மேபி முதல்ல வந்து அந்த அஹ் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருப்பார் மீன் அதெல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லேண்ட்ல இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய அனிமல்ஸ் சிருஷ்டி பண்ணுங்கிறதுக்காக பிராணிகளை சிருஷ்டி பண்றதுக்காக சுச்சி அவர் வந்து அந்த பிராண வாயுவா அடக்க முடியாததுனால மேல வெளியில வந்து உங்களுக்கு அந்த ஜலத்தை விட்டு வெளியில வரும் பொழுது உங்களுக்கு அந்த அந்த பிராணவாயுங்கிறத உற்பத்தி செய்து கொண்டார் ஜலே ஜலத்தில் சுச்சிரம் வெகு காலம் ஏதசிய இந்த பரம்பொருளினுடைய நிரோதகாங்கும் பொழுது பிராண நிரோதகா சமஜாயத அது ஏற்பட்டது இது வந்து சில இடங்கள்ல இப்ப ஸ்ரீதர சுவாமியோட வியாக்கியானம் பார்த்தோம்னா இதோட நைன்டீனுங்கிறார் அதாவது இந்த இடத்துலயே அவர் வந்து நைன்டீன் முடிச்சுட்டு இதை வந்து அடுத்த ஸ்லோகத்தோட சேர்த்துக்கிறார் ஏன்னா இதோட ஒரு ஒரு செக்ஷன் முடிஞ்சு இது வந்து அடுத்த ஸ்லோகத்தோட கரெக்ஷன் வந்துடும் அதனால ஜலே சுச்சிரம் நிரோதா சமஜாயத்தை அப்படின்னா பிராண நிரோதா பிராணவாயுக்கு ஒரு அஹ் தடுப்பு அடைப்புங்கிறது ஏற்பட்டது நாசிகே நிரபித்யேதாம் அடைப்பு ஏற்பட்டதுனால உடனே மூக்குங்கிறது அவருக்கு உண்டாயிற்று வெளி நாசிகே நிரபித்யேதாம் தோது நபஸ்வதி தத்த வாயு கந்தவக கிராணோ நசி ஜிஷ தோதூய நபஸ்வதி சதி நபஸ்வதி பிராணவாயுவானது நபஸ்வான் நபஹான ஆகாசம் நபஸ்வான்ன வாயு ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடியவன் அதனால அஹ் வாயுவுக்கு நபஸ்வான்னு பேரு நபஸ்வதி சதி சப்தமியில இருக்கு சோ நபஸ்வதி பிராணவாயுவானது தோதூயதி சதி தோதூயதி தோதூயமானே அத்தியந்தம் பிரச்சலதி சதி துனோதிங்கிறது அசைகிறதுன்னு அர்த்தம் ஆஹ் விளக்குறது அசைகிறது அப்படின்னு அர்த்தம் சௌந்தரல அறியில கூட துனோத்துத்வந்தம்ன ஸ்துலித்த தலிதேந்தி வரவனம் துவந்தம் எங் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த இருட்ட போக்கட்டும் அப்படின்னு அஹ் கேட்டுக்கிறது அம்பால துனோதியினுடைய யூஸ்வலி அதிசயார்த்தே நம்ம வந்து டபுளிங் இருக்கு அந்த இடத்துல அதாவது அதிசயேன பவதி ரொம்ப அப்படிங்கும் பொழுது போபூயதே அப்படின்னு அதை டபுள் ஆக்கி சொல்றது அதே போல இங்கேயும் வந்து தோதூயமானே ரொம்ப அதிசயமாக அது சஞ்சரிக்கும் பொழுது ஏன்னா பிராண நிரோதம் ஏற்படும் பொழுது நமக்கு மனசுல வந்து அதாவது மூச்சை பிடிச்சே இருக்கோம்னா அந்த பிராணன் உள்ளுக்குள்ளேயே அது வந்து சஞ்சரிக்கிறது இட் இஸ் ட்ரைங் டு கெட் அவுட் அதை வென் இட் இஸ் அது ரொம்ப உள்ளுக்குள்ள சஞ்சரிக்க ட்ரை பண்றும் பொழுது தோதூயமான சதி அஹ் வெகுவாக அது சலனம் அடையும் பொழுது அந்த பிராணவாயு நாசிக்கே நிரபித்தே தாம் தத்த அந்த முகத்தில் நாசிகாயாம் வாயு தேவதா சோ நாசிக்கே மூக்கானது இரண்டு அஹ் மூக்குனுடைய அந்த ஓட்டை ரெண்டு மூக்குன்னு தானே சொல்றோம் அதனால நாசிக்கே நிரபித்தேதான் அஹ் நாசிக்கை மூக்குகளானது தோன்றின ஜிகிருக்ஷதா மூக்கு வெறும்னு உங்களுக்கு வந்து பிராணன் வெளியில வர்றதுக்காக முதல்ல தோன்றிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து கிராண இந்திரியம் தோணணும் எப்போன்னா உங்களுக்கு நுகரணுங்கிற ஆசை இருக்கும் பொழுது ஜிகிருக்ஷதா கந்தம் ஜிகிருக்ஷதா கந்தத்தை கிரஹிப்பதற்கு ஆசைப்படும் பொழுது இந்த இடத்துல வந்து ஜிகிருக்ஷதான்னு நுகர விரும்பியான்னு அர்த்தம் இல்லை கிரஹிதும் இச்சா அந்த இடத்துல அஹ் ஏன்னா நிகிருக் உம் கிராது இச்சாங்கும் பொழுது ஜிக்ராச ஜிக்ராசதான்னு வரணும் வேற ஜிக்ருஷதான்னு வர்றதுனால கிரகித்தும் இச்சாதான் இந்த இடத்துல டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர்டர் டு அந்த கந்தத்தை அனுபவிக்கணும்னு இருக்கும் பொழுது அந்த பரம்பொருளுக்கு இருக்கும் பொழுது அப்படி ஜிகிருக்ஷதா நுகர ஆசைப்படுகின்றவரான பரம்பொருளுக்கு தத்த அந்த நாசிகாவில் தத்ர நசி அந்த மூக்கில் கந்தவகா வாயு கிராணாச்ச கந்தத்தை வகிக்கக்கூடியதான அதாவது கந்தம் எனும் விஷயத்தை வகிக்கக்கூடியதான அல்லது கிரஹிக்கக்கூடியதான கிராணகா கிராணேந்திரியம் கிராணங்கறதும் மூக்குதான் ஆனா கிராண கிராணியத்தை இங்க சொல்ற நசிங்கிறது வெறும் ஆர்கன் இங்க கிராணங்கிறது அத பர்சீவ் பண்ணக்கூடிய ஆர்கன் சொல்றோம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இந்திரிய சக்திய சொல்றோம் சோ கிராணகா அந்த இந்திரிய சக்தியானது உற்பத்தி ஆச்சு மேலும் வாயுங்கிறது தேவதா அந்த தேவதையும் உற்பத்தி ஆனார் சோ ஒரே பரம்பொருள் அதுல இப்போ உங்களுக்கு மூன்று விஷயங்கள் ஏற்படுறது அதிஷ்டானம் அந்த அதிஷ்டானத்துக்கு மேல மூணு விஷயம் அதி தெய்வம் அதி பௌதம் அதி அத்தியாத்மம் சோ அத்தியாத்மம்ங்கிறது ஜீவனுடைய ஒரு பேச அதுக்கப்புறம் அதிபூதம்ங்கிறது என்ன ஒரு விஷயமோ அது கந்தம் அத்தியாத்மம்ங்கிறது ஜீவனிடத்துல இருக்கக்கூடிய கிராணேந்திரியம் அதிபூதம்ங்கிறது கந்தகா அந்த விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜடப்பொருள் அது ஜெகத்தை சேர்ந்தது அதுக்கப்புறம் வாயுங்கிற தேவதா ஈஸ்வரனுடைய கிளாஸ்ல சேர்ந்தது இப்படி அத்தியாத்மம் அதிதெய்வம் தெய்வம் அதிபூதம் மூணுத்தையும் சிருஷ்டி பண்றார் அதுதான் திருதாப அபித்யதங்கிறது சிகிரிகதா அஹ் கண்டத்தை வ கிரகிப்பதற்கு ஆசைப்படுகின்றவரான பரம்பொருளின் இடத்தில் தத்திர நசி அவருடைய ஆர் அஹ் ஆமா அவருடைய அந்த மூக்கில் வாயு கந்தவகா கிராணா கந்தம் எனும் ஒரு விஷயத்தை ஏற்கின்றவனான வாயு தேவதம் வகதி தேவதும் அந்த கந்தவக சொன்னத்தினாலேயே கந்தங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டுட்டார் அண்ட் கிராணஹா கிரானங்கிற இந்திரியமும் உண்டாயிற்று எதாத்மனி நிராலோகம் ஆத்மானம் திதிர்க்ஷா நிர்பின்னே அக்ஷணி தஸ்ய ஜோதிஹி சக்ஷுர் குண கிரக அடுத்தது கண்ணு இந்த இடத்துல எதா எப்பொழுது ஆத்மனி அஹ் நிராலோகம் ஆத்மானம் ததா ஆத்மானம் திதிர்சதா தஸ்ய அக்ஷிணி நிர்பின்னே அக்ஷிணி அஹ் ஜோதிஹி சக்ஷுர் குணகிரகா நிர்பிண்ணே அப்படிங்கிற அடுத்தது இதெல்லாம் வந்தது சோ முதல்ல கண்ணு வந்தது ரெண்டு கண்ணு எதுக்காக கண்ணு வந்தது தன்னை வந்து இருட்டுல பார்த்தாராம் அதாவது கண்ணுங்கிற ஒரு இந்திரியம் இருந்தாதான் தன்னுடைய சரீரத்தை தான் சிருஷ்டி பண்ணதை பார்க்க முடியும் சோ ஆத்மனி ஆத்மஸ்வரூபத்தில் நிராலோகம் பிரகாசம் இல்லாதது ஆத்மனிங்கிறச்ச இங்க சரீரம்னு எடுத்துக்கணும் தான் சிருஷ்டி செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் நிராலோகம் ஆலோக பிரகாஷ பிரகாசூன்யம் ஆசைது அதனால எப்பொழுது அவர் வந்து பிரகாசமே இல்லாததாக ஒரு விஷயத்தை அவர் பார்த்தாரோ அப்பொழுது திதிருஷதா விஷயங்களை ஆத்மனே ஆத்மானம் திதிருஷதா தன்னிடத்தில் தன்னையே பார்ப்பதற்காக அக்ஷினி தஸ்ய அந்த பரம்பொருளுக்கு இரண்டு கண்கள் நிர்பின்னே வெளித்தோன்றின உண்டான ஜோதிகி அதுக்கப்புறம் ஜோதிஷ் அந்த கண் இந்திரியம்ங்கிறது ஆஹ் சாரி ஜோதிஷ்ங்கிறது விஷயம் பிரகாஷம் அதுதான் விஷயம் அஹ் அல்லது ரூபம் சக்ஷுர் குண கிரகாங்கிறது ஜோதிகிங்கிறது ஆதித்யாங்கிறார் சாரி ஜோதிங்கிறது தேவதா சூரியனுங்கிற தேவதாவை இங்க சொல்ற ஜோதிகினால அதுக்கப்புறம் சக்ஷுகுங்கிறது இந்திரியம் குண கிரகாங்கறச்சே ரூபத்தை கிரஹிக்கக்கூடியதான சக்ஷுகு ரூபம் எனும் ஒரு குணத்தை கிரஹிக்கக்கூடியதான கண்ணுங்கிற இந்திரியம் இம்மூன்றும் உங்களுக்கு வந்தன சில இடங்கள்ல ரெண்டு தான் சொல்லிருப்பாரு நம்ம மத்தத்தை ஊகிச்சுக்கணும்னு சொன்னார் இல்லையா ஸ்ரீதர சுவாமி அதனால இந்த இடத்துல வந்து அதே போல குண கிரக சக்ஷு ஜோதிகி அதுக்கப்புறம் இரண்டு கண்கள் எல்லாமே தோன்றின அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு கண்கள் ஏற்பட்டன அது வெறும் கோலக்கம் அதுல குணத்தை கிரஹிக்க கூடியதான குணம் என்ன ரூபம் எனும் ஒரு குணத்தை கிரகிக்க கூடியதான சக்ஷு சக்ஷுரேந்திரியம் அப்போ அந்த குணம்ங்கிறது விஷயம் அப்படிங்கிற கேட்டகரியில அதுதான் ரூபம் உருவம் குணகிரகா சக்ஷங்கும் பொழுது இந்திரியத்தை சொல்லிட்டார் இதுக்கெல்லாம் அதிஷ்டாத்திர தேவதாவா இருக்கக்கூடியது ஜோதி ஜோதிகி ஆதித்யன் சூரியன் இவ்வ இத எல்லாமே அவருக்கு நிர்பின்னே எதா ஆத்மனி நிராலோகம் ஆத்மானம் திதிருஷதா இதெல்லாம் வந்து சன்னந்த பிரத்தேயம் அதாவது சன்னன்னுட்டு ஒரு பிரத்தியம் அந்த இச்சார்த்தே சன்னு ஒண்ணு இருக்கு சன் பிரத்தியம் உங்களுக்கு பல அர்த்தங்கள்ல வரலாம் இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு இச்சார்த்தத்துலதான் யூஸ் பண்ணிருக்காரு அஹ் பா பார்ப்பதற்கு திதிருக்ஷதாங்கிறது திரஷ்டும் இச்சதகா பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு இன்னொரு ஒரு வஸ்து தன்னை காட்டிலும் இன்னொரு ஒரு வஸ்துவை இங்க கிரியேட் பண்ணியிருக்காரு அதை வாக்கணுங்கிற ஆசையினால அவர் வந்து கண்ணு ஜோதிஷு சூரியன் சூரியன் பிரகாசம்ங்கிறது இருந்தாதானே பொதுவா இங்க அதனாலதான் ஜோதிஷ்னு சொல்றாரு ஏன்னா இந்த உபனிஷத்துல வரும் இந்த சூரியனுங்கிறது தான் வெளிச்சத்தை கொடுக்கறது அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு போவார் சூரியனும் அடங்கினதுக்கு அப்புறம் எது வெளிச்சத்தை கொடுக்கறதுன்னா சந்திர ஏவ ஜோதிஹிம்பார் சந்திரனும் இல்ல சூரியனும் இல்ல தான் அமாவாசை போது எது ஜோதிஷுன்னா தாரகைகள் ஜோதிஷு இந்த மாதிரி ஒவ்வொன்னா அந்த தாரகையும் இல்லாத பொழுது அப்படியே கிளவுடியா இருக்கு அப்ப எது ஜோதிஷு கண்ணு தான் ஜோதிஷு ஆத்மா ஒன்னொன்னா வந்து இதெல்லாம் என்னன்னா இருந்து இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு சொல்லி நேத்தி நேத்தின்னு நம்ம விலக்கி அந்த ஆத்மஸ்வரூபத்தை கிட்டக்க கொண்டு வர்றதுக்காக கொஸ்டின் ஆன்சர் மோட்ல வரக்கூடிய ஒரு உபனிஷத்து அது அது ரொம்ப என்ன நம்ம வந்து நேரடியா ஆத்மஸ்வரூபம்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டோம்னா புரியாது இருந்து தெரியாததுக்கு போகிறச்சே தான் நமக்கு வந்து இட் இஸ் ஈஸியர் டு கிராஸ்ப் திங்ஸ் இல்லன்னா நேர தெரியாத விஷயத்தை சொன்னோம்னா நம்ம பாதி அதனாலதான் எல்கேஜி யுகேஜின்னு படிப்படியா நமக்கு வந்து வச்சிருக்கு ஒண்ணுன்னா நம்ம வந்து படிச்சு முடிச்சு அதுக்கு அப்புறம் தான் மேல வர முடியும் சோ வெளியில இருக்கக்கூடிய சரீரங்கள் தாண்டி தான் உள்ள வந்து அந்த ஜோதிஷ் ஸ்ரூபத்துக்கு போக முடியும் உம் இங்கே வெளியில இருக்கக்கூடிய ஆதித்யன்னுங்கிற சூரியன்ங்கிற ஒரு ஜோதிஷ் சரூபத்தை பத்தி சொல்றாரு ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு கண்ணுக்கு அதிதேவதை यदा आत्मनि निरालोकम आत्मा च दिदृक्षता निर्भिने अक्षिणी तर ज्योति चक्षुर्गुणग्रहत्यम सेशिभि आत्मन तजिघक्षत कर्ण चरभिता दिशा श्रोत्र गुणग्रह ऋषिभि बोध्यम से ऋषि वेद எந்த ரிஷிகள்னால கூறப்பட்ட காண்பிக்கப்பட்ட பார்க்கப்பட்ட வேதங்கள் இருக்கின்றனவோ அந்த வேதங்கள் மூலியமாகதான் போத்தியமான இந்த பரம்பொருள் இன்னும் வேதம் வந்து உற்பத்தி ஆச்சா இல்லையானே தெரியல ஆனா அந்த வேதத்தினாலதான் நமக்கு வந்து அறியப்பட போகிறோம் சப்த பிரம்மம் தான் ஏன்னா சப்தகுண அதாவது சப்த பிரதிபாத்தியம் தான் வேத பிரதிபாத்தியா சகா நமக்கு பிரமாணங்கள் எத்தனையோ பிரமாணங்கள் சொன்னா கூட அதாவது பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அஹ் அர்த்தாபத்தி அனுபலப்தி உபமானம் இதெல்லாம் இருந்தா கூட அந்த சப்த பிரமாணம் தான் வேதாந்திகளுக்கு வசக்தி அதுதான் அல்டிமேட்லி அதுல இருந்துதான் நமக்கு தெரியக்கூடியது என்ன பிரத்யக்ஷம் அனுமானம் எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நமக்கு அந்த பரம்பொருளை பத்தி புரிஞ்சுக்கணும்னா ஒரு குரு அஹ் தத்துவமசின்னு சொல்லும் பொழுது அகம்பிரம்னு நமக்கு வரக்கூடிய ஞானம் அது சப்தத்தினாலதான் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி சிரவணத்தை ரொம்ப முக்கியமாக வைக்கிறோம் வேதாந்திகள் ரிஷிபிகி போத்தியமான பரம்பொருள் அந்த பரம்பொருள் யாருனால அறியப்படுகிறார்னா ரிஷிபிகி வேதங்களினால் போத்தியமானசிய அறியப்படுகின்றதான ஆத்மனகா ஆத்மஸ்வரூபமானது ஜிகிருக்ஷதா அந்த போதிக்கப்படுகின்ற சப்தத்தை கிரகிப்பதற்கு ஆசைப்படுகின்றதான பிரபோதனம் ஆத்மனா பிரபோதனம் கிரகித்தும் இச்சதா அந்த ஆத்மாவினுடைய ஒரு முக்தி ஏற்படுவதற்காக அந்த வேதத்தினுடைய வாக்கியங்களை கேட்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு சப்தத்தை கிரகிப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு கர்ணோ நிரபித்தியே தாம் அந்த பரம்பொருளுக்கு இரண்டு கண்கள்ங்கிறது வெளித்தோன்றின அதனுடன் கூட கண்கள் பத்து திக்குகள் சுரோத்ரம் காது எனும் இந்திரியம் அந்த சுரோத்ரேந்திரோத்ரம் அந்த சப்தம் எனும் ஒரு குணத்தை கிரகிக்க கூடியதான ஸ்ரோத்ரம் எனும் ஒரு இந்திரியமும் உங்களுக்கு உண்டாயி உண்டாச்சு தேவதைகள் திக் தேவதைகள் ஆஹ் வந்து குணகிரகா அவ்வளவுதான் சொல்றேன் ஓகே சோ போஷிபிஹி போத்தியமான ஆத்மனா ரிஷிபி வேதங்களினால் போதிக்கப்படுகின்றதான ஆத்மனா தன்னுடைய தது ஜிக்ஷதா அந்த ஒரு போதனையை கிரகிப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அந்த தத் ஜிகிர்க்ஷதான் இருக்கு தத்துங்கருச்சு போத்தியமானம் விஷயம் ஜ ரிஷிகள் வேதங்களினால் போதிக்கப்படுகின்ற அந்த விஷயத்தை கிரகிப்பதற்கு விரும்பி கொண்டு கர்ணோ நிரபித்தேதாம் ரெண்டு காதுகள் வெளித்தோன்றின மேலும் திக்குகளும் திக் தேவதைகள் சிரோத்திரம் இந்திரியம் குணகிரகா அதிலிருந்து அஹ் சப்தம் எனும் ஒரு குணத்தை அறியும் அறிவும் உண்டாயிற்று அச்சா விஷயம் இந்திரியம் தேவதா அஹ் அதிஷ்டானம் அதிஷ்டானம்ங்கிற ஆத்மாவே இந்த இடத்துல அதிஷ்டானமா சொல்றார் அல்லது உங்களுக்கு வந்து இப்ப இது ஆஹ் அதாவது ஆகாஷாத் வாயு வாயூர் அக்னி அக்னேர் ஆபஹா அப்திவின்னு இருக்கு இது வந்து கொஞ்சம் முன்னும் பின்னுமா இருக்கு ஏன்னா ஆகாஷம் முன்னாடி வந்துடுது இந்த கிரமத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் இத வந்து அதனால ஆத்மாவனிடத்தில் உண்டாச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது முகே இது வரைக்கும் முகம் தோன்றிட்டுன்னோ முகத்துலதான் இந்த எல்லாமே இருக்கு முகேன்னே எடுத்துக்கலாம் முகத்தையே அதிஷ்டானமா எடுத்துக்கலாம் அந்த இடத்துல வஸ்துநகா ஏன்னா முகத்துலதான் உங்களுக்கு காது ரெண்டு மூக்கு ரெண்டு கண்ணு வாயு இவை எல்லாமே இருக்கு உங்களுக்கு அந்த முகத்துல அஞ்சு இந்திரியங்களும் வந்துடுறது தொக்கு முத கொண்டு எல்லாமே அந்த முகத்துல இருக்கு அதனால முகம்தான் வந்து பிரதானம்னு சொல்றோம் சிரஸ் தான் பிரதானம் உங்களுக்கு அதுல இந்த உபாசனையில கூட நமக்கு வந்து தொண்டை வரைக்கும் எடுத்துன்னு வந்துடலாம் அந்த சக்திய அதுக்கு மேல நம்ம வந்து அந்த ஆக்யா சக்கரத்துக்கு எடுத்துட்டு வர்றது இருக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா பல துவாரங்கள் இருக்கு நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி அதனால அந்த முகம்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வஸ்துனஹா மிருது காட்டின்ய லகு குரு உஷ்ண சீததாம் ஜிகிருக்ஷதா துவக்கு நிர்பின்னா தசியாம் ரோம மகிருஹாஹா அடுத்தது துவக்கு இது தோல் இந்த தோல் உண்டானதை பத்தி சொல்ற இது அடுத்த லைனோட கண்டினியூ ஆகுறது உம் இதுக்கு வியாக்கியானமும் கொஞ்சம் ஜாஸ்தி வஸ்துநகா ஒரு விஷயம் உற்பத்தி ஆயிடுது ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள் இப்ப சப்தம்ங்கிற விஷயம் இருந்தா கூட அந்த சப்தத்தை செய்யக்கூடிய ஒரு ஜடப்பொருள்ங்கிறது இருக்குமோ இல்லையோ அந்த ஜடப்பொருளை தடவி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது அது வந்து மிருதுவா இருக்கா கடினமா இருக்கா இல்ல சின்னதா இருக்கா பெருசா இருக்கா மிருது காட்டியம் மிருதுங்கறைச்சி அதனுடைய சாஃப்ட்னஸ் மிருதுவம் காயம் கடினதா அதனுடைய ஒரு அஹ் கடினமாக இருக்கா அதுக்கப்புறம் சீதோஷ்ணம் இது கனம் சாரி லகு குரு லகு லாகவமா இருக்கு மெல்லிசா இருக்கா இல்ல கனமா இருக்கா உங்களுக்கு குருவா சூடா இருக்கா சீததாம் அதனுடைய ஒரு அஹ் இது கோல்டு குளிர்ச்சியா இருக்கா அப்படிங்கிற இந்த ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பர்ஷத்தினாலதான் ஏற்படும் அந்த ஸ்பர்ஷத்தை கிரகிக்கணும் ஸ்பர்ஷம் எனும் ஒரு விஷயத்தை கிரகிப்பதற்காக வஸ்துனகா ஒரு வஸ்துவினுடைய காட்டின்யம் அதுக்கப்புறம் லகு லேசான தன்மை குரு ஒரு கனமான தன்மை சூடு சீத குளிர்ச்சி இவைகளை ஜிகிருக்ஷதா கிரகிப்பதற்கு ஆசைப்படுகின்றவராக நிர்பின்னா அவரினிடத்தில் உங்களுக்கு தோல் எனும் தொகிந்திரியமானது உண்டாயிற்று அந்த தோல்ங்கிறது தான் அதிஷ்டானமா இருந்துட்டு அதுல உங்களுக்கு இந்திரியம் உண்டாயிற்று எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தோல்ங்கிறது சரீரம் பூரா வியாபிச்சு இருக்கு உங்களுக்கு எல்லா இடத்துலயும் நம்ம அந்த அந்த சென்சேஷன் ஆஃப் டச்சை நம்ம அனுபவிக்கலாம் தஸ்யாம் அதில் ரோம மகிருகாக ரோமங்கள் எனும் இந்திரியம் அப்படிங்கிற அதாவது அந்த அந்த மேபி ரோமம் தான் உங்களுக்கு வந்து அந்த ரோமம்ங்கிறது இந்திரியம்னு சொல்றாரு இந்த இடத்துல துவக்குங்கிறது வெறும் மேல போடுற அந்த ஒரு ஸ்கின் ரோ அதுல வந்து அந்த போர்ஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஸ்பர்ஷத்தை அனுபவிக்க கூடிய இந்திரியமா இருக்கு வெறும் ஸ்கின் வந்து ஒரு எதுல வேணாலும் ஸ்கின் வந்து இப்போ நம்ம எடுத்துடுறோம் இப்போ பேக் அந்த லெதர் இஸ் ஸ்கின் தானே ஆனா அதுல வந்து அந்த அனுபவம்ங்கிறது கிடையாது இட் கே நாட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் அதுல அந்த போர்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அது மூலியமாக அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியம் அந்த ரோமத்தினுடைய ஒரு அஹ் பேஸ் அங்கதான் இருக்கு அதுதான் இந்திரியம்னு சொல்றோம் அதுதான் ஸ்பர்ஷத்தை அனுபவிக்கிறது மகீருஹாகிறது தேவதைகள் மரம் மஹீருகா மரம் எனும் தேவதை விரட்சங்கள் தான் தேவதை அதனால்தான் நம்ம விஸ்வரூபத்தை வர்ணிக்கும் பொழுது ரோமங்கள் எல்லாம் வந்து இந்த அஹ் மகீருகமா நம்ம வர்ணிச்சோம் மூணாவது அத்தியாயத்துல நாடிகள்லாம் நதி மஹீருகா மரங்கள் வந்து உங்களுக்கு அவருடைய சரீரத்துல இருக்கக்கூடிய ரோமங்கள் அப்படின்னு வர்ணிச்சார் ஏன்னா அந்த வன தேவதா உங்களுக்கு துவக்குக்கு இந்திரியம் தேவதையா சொல்ற அந்த ரோமங்களுக்கு தேவதையா சொல்றேன்

அது சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தி சூடுன்னா நமக்கு வந்து யாருக்குமே அதை வந்து பிடிக்கணும் அதை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டோம் அது ரொம்ப சூடு அடுப்பு எரியறது அது ரொம்ப சூடுங்கறத நம்ம ஒரு தடவை தப்பி தவறியோ ஆக்சிடென்டலாவோ நம்ம தொட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு தெரியும் யாருக்காவது அதுல விருப்பம் இருக்குமோ அந்த உஷ்ணத்துவம்ங்கிறத கிரகிப்பதற்கு யாருக்குமே விருப்பம் இருக்காது ஓரளவுக்கு லியூக்வாமா இருக்கக்கூடியதைதான் கிரகிக்கணும்னு ஆசைப்படுவோம் அதனால ஆ அதை ரொம்ப ஒரு ஒரு இதுவா இருக்கக்கூடியது அதாவது ஈஷது உஷ்ணம்ங்கிற அதனாலதான் குருவோஷ்ண்கிறது இங்க வந்து குரு பிளஸ் ஓஷ்ணான்னு போட்டுக்கணும் இந்த இடத்துல நான் தப்பா பிரிச்சிருக்கேன் அத வந்து ஓஷ்ணான்னு மாத்திக்கோங்கோ அப்பதான் ஆ பிளஸ் உஷ்ணு மாறும் இல்லைன்னா வராது ஆஹ் சோ குரு குரு ஓஷ்ண சீததான் சந்தி தெரியணும்ங்கிறது இதுதான் அத சட்டுன்னு அதை விட்டுட்டேனா ஸ்ரீதர சுவாமி கரெக்டா அதை எடுத்து நான் சொல்லிட்டாரு ஈஷது உஷ்ணத்துவம் ஆங்கிறது ஈஷதர்த்தே ஆங்குங்கிறத யூஸ் பண்றோம் அதனால கொஞ்சம் உஷ்ணத்தை தான் நம்ம கிரகிக்கணும்னு ஆசைப்படுவோமே தவிர ரொம்ப சூடா இருக்கிறத யாருமே தொடணும்னு ஆசைப்பட மாட்டான் சீததாம் எத்தியபி அதி உஷ்ணத்துவம் அப்படி இந்திரிய விஷயம் அதுவும் இந்திரியத்தினால கிரகிக்கக்கூடியதுதான் ஆனாலும் அதை கிரகிக்கணும்னு யாரும் ஆசைப்படுறதா இல்லைங்கிற காரணத்தினால ஓஷ்ணத்துவம் ஓஷ்ணத்துவம்னு சொல்லியிருக்க சோ குரு உஷ்ண இனாதேஷா சாந்தசா அதை உற்றுவோம் ஆஹ் வஸ்துனா ஏதானு தர்மானு ஜிகிருக்ஷத்தா துவக்கு நிர்பின்னா இந்த துவக்குங்கிற ஒரு இந்திரியமானது வெளிக்கிளம்பித்து அந்த இந்திரியத்துக்கு அதிர்ஷ்டான பூதம் என்னன்னா சர்மாங்கிறது உண்டாச்சு அவ்வளவுதான் சர்மான தோல் அந்த வெறும் தோல்ங்கிறது உண்டாச்சு அந்த தோல்ல தஸ்யாம் தஸ்யாம் துவச்சி அந்த துவக்குல ரோமாணி இந்திரியம் ரோமங்கள் தான் ரோம கூப்ப அதாவது ரோமன் ரோமங்கள் இல்லாட்டா கூட அந்த ரோமத்தினுடைய கூப்பம் அதாவது ஹோல் இருக்கையோ அந்த ஹேர்னுடைய ஹோல் இருக்கையோ அந்த போர்ஸ் அந்த போர்ஸ் தான் உங்களுக்கு இந்திரியம் மயிருஹாச்சேவதாத்த வஸ்துனி ஹஸ்தேன அதோலித்தே லகுத்வகுருவையோ ஜனாத்து தயோ அபி ஸ்வகேந்திரிய விஷயத்துவம் இது பௌராணிகாக இப்ப நம்ம தொடரத்துனால நமக்கு ஒரு 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 ஆப்ஜெக்ட் வந்து ஹெவியா இருக்கு லைட்டா இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுமோ முடியாது ஹஸ்தேன அதோலிதே கை கர்மேந்திரியமான கையினுடைய ஒரு விவகாரம் லகுத்துவம் குருத்துவம்ங்கிறது தோலனுடைய விவகாரம் இல்லை அப்போ எப்படி அதை வந்து தோழனுடைய விவகாரம்னு சொல்ல முடியும்னா பௌராணிகாலனுடைய புராண பத்தி சொல்றவாளனுடைய ஒரு ஒரு இது என்னன்னா கட்சி என்னன்னா கையினால வந்து உங்களுக்கு கர்மேந்திரியத்தினால கிரகிக்கக்கூடிய லகுத்துவம் குருத்துவமாக இருந்த பொழுதிலும் உங்களுக்கு துவக்கேந்திரியம்ங்கிறது தேவை அத வந்து சம்டைம்ஸ் ஈவன் பை டச் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இட் இஸ் லைட் ஆர் இது ஒரு ஃபெதர் இருக்கு அது தூக்கி பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல அதை தொட்டு பார்த்தாலே நமக்கு வந்து இது என்ன ரொம்ப லைட்டா இருக்கேன்னு நினைக்கிறோம் கேன் நெவர் பி ஹெவி அது அது இருக்கும் இல்லையோ அந்த ஒரு ஃபெதர்னு எடுத்துண்டோம்னா அதுவும் ஒரு ஒரு சின்ன ஒரு அஹ் ஒரு அயன் பால இருந்தாலும் அந்த அயன் பால்ல தொட்ட உடனேயே ஒரு ஹெவினஸ் நமக்கு தெரியறதுங்கிறா இது பௌராணிக்காலுடைய கட்சி அவ்வளவுதான் சோ தத்த அடுத்த லைன் வந்து மேல அடுத்ததுக்கு போகிறது இன்னும் கண்டினியூ ஆகிறது அந்த துவக்குல தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வெளியிலையும் விஷயங்களை லகு குரு துவக்கு நிர்பின்னா தஸ்யாம் ரோம மஹீருகாக தத்திர வாதா துவச்சா லப்த குணா திருதா ஆஹ் அந்த இடத்துல அப்படின்னா துவக்குல அந்தர்பகிச்ச வாத ஸ்திதா ஒரு காற்றானது உள்ளிலும் வெளியிலும் காற்றானது தோலை சுற்றி இருக்கிறது சுற்றி அதை வந்து சூழ்ந்து அந்த ஒரு காற்றுங்கிறது இருக்கிறது அது எப்படி இருக்குன்னா துவச்சா லப்த குணா ஸ்பர்ஷா சோ ஸ்பர்ஷவத்தியா ஸ்பர்ஷமான் ஆஹ் ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயுன்னு இருக்கு ஸ்பர்ஷத்தை அனுபவிக்கிறது வாயுங்கிற ஒரு நம்ம அனுபவிக்கிறோம் அது வந்து தர்க்க சங்கிரகத்துக்கு அக்கார்டிங் டு இருக்கக்கூடியது என்ன விரக்ஷ வன தான் உங்களுக்கு இங்க தேவதை வாயுங்கிறது தேவத்தை கிடையாது ஸ்பர்ஷத்துக்கு அந்த இடத்துல வாயு சுத்தி இருக்கிறதுனால வாயு இந்த ஸ்பர்ஷம்ங்கிற குணத்தை கொண்டவனாக ஆயிடுறான் அவ்வளவுதான் பேஸ் அந்த தோல் இருக்கு தோலுல வெளியலையும் உள்ளுக்குள்ளையும் வாயு இருக்கிறதுனால வாயு தான் ஸ்பர்ஷத்துக்கு அதி சொல்றா அது அந்த குணத்தை அனுபவிக்கிறது சோ தத்ச்ச அந்த தொக்கில் அதாவது தோலில் அந்த பகிஹி விரதா வாத்தக அந்த உள்ளுக்குள்ளையும் வெளியிலும் வாத்தகா காற்றானது விரதக சூழ்ந்து இருக்கிறது ஆவத்திய ஸ்திதா அதுக்கப்புறம் லப்த குணா அந்த தொக்குனாலதான் அதுக்கு வந்து அந்த குணமுங்கிறது ஏற்பட்டிருக்கு சோ அயம் அர்த்தகான்னு சொல்லி இங்க அஹ் ஸ்ரீதர சுவாமி ஆரம்பிக்கிறார் தட் இஸ்வகிந்திரியம் ஏவ பகி கண்டூத்தி சகிதம் ஸ்பர்ஷம் கிருண் லோமசப்தேன உச்சியதே துவக்கிந்திரியம்தான் உங்களுக்கு வந்து இந்த சரீரத்துல தோலுங்கிற ஒரு அந்த இந்திரியம் தான் வெளியில கண்டூத்தி சகிதம் கண்டூதிங்கிறது வந்து அஹ் ஒரு அஹ் அந்த மயிர்கூச்சல் அதை சொல்றோமே அதனுடன் கூடினதான ஒரு ஸ்பர்ஷத்தை கிரகிக்கிறது இது என்ன அர்த்தம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட நம்ம போகறச்சே சில சமயம் அந்த முடி வந்து ரோமங்கள் அப்படியே தூக்கி நிற்கும் நமக்கு அதுதான் நம்ம ஒரு கூஸ் சொல்றோம் இல்லைன்னா ஒரு இப் யூ ஒரு கான்சியஸா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட அப்ரோச் பண்றோம்னு வச்சுக்கோங்க அன்கான்சியஸா நம்ம ஏதோ ஒரு புஸ்தகத்தை கையில எடுக்கிறோம் அது நமக்கு ஒண்ணும் இல்ல கான்சியஸா இப்ப வந்து அந்த புத்தகத்தை வச்சுட்டேன் இதை நான் தொட போறேன் அப்படின்னு மொல்லமா கிட்டுக்க போறச்சே பாருங்கோ உங்களுடைய கையில ஒரு சென்சேஷன் ஏற்படும் அததான் இங்க வந்து ஸ்பர்ஷம் அததான் ரோமம்னு சொல்றோம் விசிபிளா நமக்கு ரோமம் இல்லாட்டா கூட அந்த ரோம கூப்பமானது ஆக்டிவேட் ஆகிறது நம்ம அந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட போகும்பொழுது அப்பதான் நமக்கு புரியறது அது ஸ்பர்ஷம்ங்கிற தத்த மகிருகானாம் தேவதா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மஹிருஹா அதனேவதான் உங்களுக்கு தேவதை அந்தர்பகிஸ்ட ஸ்பர்ஷம் கிருண் ததேவ நம்ம ரொம்ப ஒரு இருக்கும் பொழுது மஹீருகா அந்த வனதேவத்தை தான் தேவதைன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயும் வெளிக்குள்ளையும் நம்ம வந்து பலவிதமான ஸ்பர்ஷங்களை நம்ம வந்து அனுபவிக்கும் பொழுது அங்க காற்றுங்கிறது தேவதைன்னு சொல்றோங்கிறார் ததாச்ச திருத்தியே பக்ஷதி மூன்றாவதுல ஆஹ் மூன்றாவது அஹ் ஸ்கந்தத்துல என்ன சொல்ல போறாருன்னா துவச்சம் அஸ்ய பினாம் விவிஷு திஷ்ணியம் அம்சேன அம்சேனோமிகி கண்டும் எயி அசௌ பிரதிபத்திய நிர்பின்ன நிர்பிண்ணானி அஸ்ய சர்மாணி லோகபால அனில அவிஷத்து அனில அவிஷத்து அதுதான் நமக்கு முக்கியம் அந்த காற்றானது அந்த சர்மா தோலுங்கிறது வந்த உடனே காற்றானது உள்ளுக்குள்ள நுழைந்தது பிராணேன அம்சேன ஏன அசௌ பிரதிபத்தியதே அந்த ஒரு அம்சமான வாயு தேவதாவினுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய பிராணம் அந்த பிராணனை நம்ம வந்து ஸ்பர்ஷம்னு சொல்றோம் ஆஹ் சம்னோ மித்ரஷம் பருணகால துவமேவ பிரத்யம் பிரம்மாசி அதுல வாயுவுக்கு தான் அதை சொல்றது கரெக்ட் ரைட் சோ எல்லாமே உங்களுக்கு வந்து இது புராணமா இருக்கட்டும் புராணம் இஸ் நாட் ஏதோ ஒரு கதைங்கிறது இல்ல உங்களுக்கு இதுல இருக்கக்கூடியதான் ஆஹ் உபரிஷத்துல இருக்கக்கூடியதைதான் விவரிக்கக்கூடியதாக இருக்கு புராணம்ங்கிறது தெரியறது நாள் பல இடங்கள்ல அத நம்ம பார்த்தோம் அந்த புருஷசுக்தம் செக்ஷன் எப்படி பாகவதத்துல அவர் வந்து வர்ணிச்சாருங்கிறதையும் பார்த்தோம் திரமானி இதும உபலட்சிதா க்ஷேன்கும் பொழுதுந்திரியேணுச்சு அம்ச லோமபியா ஓஷதி துவக்குங்கிறது ஏற்பட்டது அதாவது தோல் தோல்ல முடி ஏற்பட்டது அந்த முடியில என்ன இங்க கிளியரா ரோமம்ங்கிறது இருக்கு ரோமத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது காடு அதாவது ஓஷதிகள் அதுக்கப்புறம் மரஞ்செடி கொடி அதுல இந்த இதுல தோல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் தோல்ங்கிறதுக்கு அதிபதி யாருன்னா வாயு தேவதை ஏன்னா தோலுல அவுட் சைடுலயும் உள்ளுக்குள்ளயும் உங்களுக்கு வாயுனுடைய ஒரு அம்சமான பிராணன் சுத்தின் இருக்கிறதுனால அந்த தோலுக்கு அதிபதி அதிதேவதை உங்களுக்கு வாயு முடிச்சுடுறேன் ஹஸ்தோ ருருஹ தூகு தஸ்ய நானா கர்ம சிகிர்ஷையா தயோஸ்து பலம் இந்த ஆதானம் உபயாசிரயம் அடுத்தது கர்மேந்திரியத்துக்கு வர ரெண்டு கைகள்ங்கிறது அவருடைய அஹ் சரீரத்துல தோன்றிற்று ஹஸ்தோ ரூருஹது தஸ்ய தஸ்ய அந்த பரம்பொருளுக்கு நானா கர்ம சிகிர்ஷையா பலவிதமான காரியங்களை செய்வதற்கு வேலைகளை செய்ய விரும்பியதால் தஸ்ய அந்த பரம்பொருளுக்கு ஹஸ்தோ இரண்டு கைகள் என்பன இப்ப ரெண்டு கைகள்ங்கிறது முளைத்தன ரூருஹது வளர்ந்ததுன்னு அர்த்தம் முளைத்தது தயோகோ சாரி பலம் இந்திரியஸ்ட உபயாஸ்ரயம் தயோகோ பலம் பலம்ங்கிறது இந்திரியம் அந்த ஹஸ்தேந்திரியத்துக்கு ஒரு பலம் ஹஸ்தங்கிறது வெறும் ஆப்ஜெக்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தானே நமக்கு வந்து பலத்தை கொடுக்கிறதுங்கிறோம் அது இந்திரியம் வெறும் இந்த கைக்கு ஒண்ணுமே ஆக இஸ் ஜஸ்ட் தி அவுட்டர் ஷெல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியம்ங்கிறது பலம் அதுக்கு அதிதேவத்தை இந்திரன் இந்திரஸ்ட இவ்விரண்டுக்கும் உபயாசிரயம் ஆதானம்ங்கிறது தயோகோ அந்த ரெண்டுக்கும் தயோகோங்கும் பொழுது பலத்துக்கும் இந்திரனுங்கிற தேவதைக்கும் அல்லது தயோகோங்கிறச்சே ஹஸ்தயோகோ ரெண்டு கைக்கும் பலம்ங்கிறது உங்களுக்கு அஹ் இந்திரியமா ஆகுறது இந்திரகாங்கிறது தேவதா உபயாசிரயம் பலம்ங்கிற ஒரு இந்திரியத்தையும் ஆசிரிச்சு இந்திரிய இந்திரம்ங்கிற தேவதையும் ஆசிரிச்சு இருக்கக்கூடிய காரியம் விஷயம் ஆதானம்ங்கிற செயல் ஆதானம் எடுப்பது அதாவது இப்ப கையில வந்து கிரகிப்பதுங்கிற மூலியம் அதுதான் கர்மா உபயாசிரயம் ஆதானம் அந்த கையினால செய்யக்கூடிய எடுத்தல்ங்கிறது தான் உங்களுக்கு கர்மாவாக ஆகிறது எடுப்பது